நெல்லையில் தனியார் பள்ளியின் கட்டடச் சுவர் இடிந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் எத்தனை மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது? இதுகுறித்து முறையான விசாரணை தொடங்கியிருக்கிறதா? அதாவது, நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் சிறுநீர் இடைவேளையின் பொழுது கழிவறை கழிப்பட கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு மாணவர்கள் சம்பவ இடத்திலே பலியாகி உள்ளனர். ஒருவர் சிகிச்சையின் போதும் பலியாகி மொத்தமாக மூன்று மாணவர்கள் இந்த விபத்தில் பலியாகியுள்ளனர். இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் இங்கு சுமார் 1800க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நேரத்தில் இன்று மதியம் வந்து காலை 11 மணி அளவில் பள்ளியில் வந்து இடைவேளையின் போது தான் இந்த மாணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பள்ளி மைதானத்தில் உள்ள இந்த கட்டிடத்திற்கு இந்த சிறுநீர் கழிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததில் அந்த அங்கே படிக்கக்கூடிய 9வது வகுப்பு மாணவன் அன்பழகன், அதே மாதிரி 8வது வகுப்பு மாணவன் விஸ்வரஞ்சன், அதே மாதிரி இந்த இரண்டு பேர் வந்து சம்பவ இடத்திலே பலியாகிட்டாங்க. சிகிச்சை பலனளிக்காமல் சஞ்சய் என்ற மாணவன் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்திருக்கிறாரு. மேலும் இசக்கி பிரபாகர், அபுபக்கர் என்ற இரண்டு மாணவர்களும் வந்து இப்பொழுது வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க. இவங்களுக்கு உயர் சிகிச்சை அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உத்தரவிட்டிருக்கிறாரு. அந்த மருத்துவமனைக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு அங்கு அவர்களிடம் சந்தித்து அவருடைய சிகிச்சை முறையை வந்து கேட்டுட்டு வர்றாங்க. இதற்கிடையில் இந்த பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்து சம்பவ இடத்தில், அதாவது விபத்து நடந்த இடத்துல இருந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு கால தாமதம் ஏற்பட்டதாக சொல்லி அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சிறிது போராட்டம் நடத்துனாங்க. அவங்க சாலை மறியலையும் ஈடுபட்டாங்க. கல்லூரி மைதானத்தில் உள்ள சில பூந்தொட்டிகளையும் அவங்க உடைச்சாங்க. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். இந்த பள்ளியை பொறுத்த வரையில் வந்து இது வந்து ஒரு பிரதான சாலை, அதாவது நெல்லையில் உள்ள டவுன் நெல்லையப்பர் கோயில், அதே மாதிரி நெல்லை மாநகராட்சி அலுவலகம் பொருட்காட்சி திடலுக்கு எதிராக தான் இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியில் வந்து உடனடியாக இந்த காயம்பட்டவர்களை சிகிச்சைக்கு எடுத்து சென்றுக்கணும் அப்படிங்கிறத அந்த மாணவர்களுடைய கோரிக்கை. இது சம்பந்தமாக பொதுமக்களும் வந்து இந்த பிரதான சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவர்களையும் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறையினர் அவர்களையும் அப்புறப்படுத்தி உள்ளனர். என்றாலும் இந்த பள்ளி மைதானத்தில் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. இது பற்றி அவருடைய உறவினர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. சார், உங்கள் பேரை எத்தனாம் கிளாஸ் சார் படித்தார், எப்போ வந்தார் வீட்டில்? ஏன்னு 8th படிக்கானா 9th படிக்கானா ஒன்றும் நாலேஜ் இல்லை. 8th படிக்க மகம்புள்ள பேரம்யா. அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்து அந்த உறவினர்கள், அதாவது இறந்தவர்களுடைய உறவினர்களும் இந்த பள்ளி மைதானத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு துரதிர்ஷ்டமானது. அதற்காக வந்து உடனடியாக அந்த பள்ளி அந்த சுவர் இருந்து எவ்வாறு இடிந்தது என்பது பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவு, அதாவது வருவாய்த்துறை சார்பாக ஒரு குழுவினரும் கல்வித்துறை சார்பாக ஒரு குழுவினரும் இப்போ வந்து அமைக்கப்பட்டு இதனால் அதை பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்துல வந்து நெல்லை மாகர காவல் ஆணையாளர், அதே மாதிரி வந்து துணை ஆணையாளர் ஆகியோர் வந்து சம்பவ இடத்துல வந்து முகாமிட்டுள்ளனர்கள். அறிவரசு, காயமடைந்த மாணவர்களை சிகிச்சைக்கு கொண்டு செல்வதில் ஏன் தாமதம் ஏற்பட்டது? அது குறித்து ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? தற்போது அந்த மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழுமையானவர்களை நீங்க சொல்லலாம். அதாவது இந்த பள்ளியை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு பிரதான சாலையில் தான் இருக்குது. அதாவது நெல்லையில் வந்து பிரதான சாலையில் அமைந்த இந்த பள்ளிக்கூடத்தில் சுமார் 11 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகும் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாகியும் ஆம்புலன்ஸ் வாகனம் வரவில்லை என்ற குற்றச்சாட்டும் ஆதங்கமும் மாணவர்களிடையும் எழும்பியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடைவேளையின் போது அனைத்து மாணவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தான் அந்த சிறுநீர் கழிப்புடைய இடத்திற்கு அந்த கழிப்பிடத்திற்கு வந்து வந்திருக்காங்க. ஆனால் காவல்துறை இந்த ஆசிரியரோ பள்ளி நிர்வாகமோ உடனடியாக இவர்களுக்கு அவர்களிடம் இருந்த ஒரு வாகனத்தை, பள்ளியில் இருந்த அவருடைய தனியார் வாகனத்திலேயாவது உடனடியாக அவருக்கு சிகிச்சைக்கு அளிப்பதற்கான அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இந்த மாணவர்களிடையே இருக்குது. அவங்க வந்து இது சம்பந்தமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அனுமதிக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ்க்காக சிறிது நேரம் காத்திருந்தாங்களாம். அதனால தான் வந்து இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக இங்குள்ள பொதுமக்கள் வந்து இப்போ குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இது பற்றி விசாரணை நடத்துறதுக்கு உடனடியாக உத்தரவும் போடப்பட்டிருக்குது. அறிவரசு, பள்ளி நிர்வாகத்தின் மீது பொதுமக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய இந்த சூழலில் பள்ளி நிர்வாகம் ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறதா இது குறித்து? இல்லை, இந்த பள்ளியில் வந்து இந்த சம்பவம் இப்போ நீங்களும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? எதற்காக வந்திருக்கீங்க? ரெண்டு வாரங்கிட்ட ஆகுது. இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து சொல்லிச்சு பாத்ரூம் சோறு தனியாக கீழே விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போவே இவங்க நிர்வாக அதிகாரிகள் எடுத்துருக்க வேண்டியதானே, இதை இப்போ ஏன் ஓடுதான், அங்கே ஓடுதான், இங்கே ஓடுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு வாரமாக எங்கள் பிள்ளைகள் சொல்லியிருக்கு வீட்டுக்கு வந்து சோறு சரியில்லை விழுகிற மாதிரி இருக்குன்னு. அப்போ இந்த நிர்வாகத்தோட இது யாரோட பொறுப்பு? இப்போ மூணு பிள்ளைகள் இறந்துருக்கு, இது யாரோட பொறுப்பு?
பள்ளி கட்டட வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள்ட்ட அதாவது நடைய ஆசிரியர்கள்ட்ட உங்க குழந்தைகள்லாம் புகார் பண்ணி சொல்லியிருக்காங்க சார். ரெண்டு வாரமா இருக்கு, ரெண்டு வாரமா ஒவ்வொரு பிள்ளையிலும் சொல்லியிருக்கா தான் செஞ்சிருக்கிறாங்க. என் பிள்ளைலாம் என் பையம்லாம் வந்து வீட்டு வந்து சொல்லியிருக்க தான் செய்கிறான். அப்போ நிர்வாகம் தானே தான் சார் சரியில்லை. யார் எக்கெட் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி தானே பெசாம இருக்கிறாங்க. இந்த கழிப்படை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கெட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு எனக்கு தெரியாது சார். விவரம் தெரியும், நானே என் பிள்ளைகளை ஆறாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் சேர்க்கும்போது உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்ததே கிடையாது. என் பிள்ளைகள் சொல்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன். அதாவது இந்த பெற்றோர்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த கழிப்பட வந்து சுவர் வந்து பல மாதங்களாகவே வந்து அது வந்து மிகவும் தொய்ந்த நிலையில் பழுதான நிலையில் தான் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை இப்போ வச்சுருக்கிறாங்க. அறிவரசு, சுவர் சேதம் குறித்து முன்கூட்டியே வந்து மாணவர்கள் புகார் தெரிவித்தும் அது குறித்தும் பள்ளி நிர்வாகம் எதையும் கவனத்தில் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டை வந்து அங்கே பெற்றோர்கள் வந்து முன்வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. எதை குறித்துமே பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு விளக்கத்தையும் அளிக்கவில்லையா? நெல்லையில் தனியார் பள்ளி கட்டிட சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் காயமடைந்த 3 மாணவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நமது செய்தியாளர் தகவல்களை வழங்கியிருக்கிறார். சுவர் சேதம் குறித்து முன்கூட்டியே மாணவர்கள் தெரிவித்தும் பள்ளி நிர்வாகம் கவனக்குறைவாக இருந்ததே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர் அங்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் மாணவர்கள், காயமடைந்த மாணவர்கள் தாமதமாக சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்குள்ள பெற்றோர்கள் தங்களது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நெல்லை பள்ளி விபத்து தொடர்பாக விசாரிக்க உயர் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நாளை இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்தபொழுது, ரெண்டாவது நிகழ்ச்சி முடித்து வரும்பொழுது நம்முடைய தலையில் ஒரு இடியான ஒரு செய்தி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளி ஸ்காப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு சிஎஸ்ஐ மேனேஜ்மெண்ட் ஒரு எய்டட் ஸ்கூல், அங்கே வந்து ஒரு 6 பள்ளி மாணவர்கள் வந்து கழிவறை பக்கம் போயிருக்காங்க. இருக்கு இந்த சுவர் இடிஞ்சு விழுந்து, காம்பவுண்ட் சுவர் இடிஞ்சு விழுந்து அதில் 3 பேருக்கு அடிபட்டிருக்கு. ஒரு 3 குழந்தைகள் வந்து இறந்துருக்கிறாங்க. ஸோ அதற்கான விளக்கங்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2700 குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல் அது. அது இம்மிடியட்டாக நம்முடைய சிஎம் ஆஃபீஸ்க்கு நாங்கள் பேசியிருக்கோம். உயர் அதிகாரிகள் உடனடியாக பேசி அதுக்கான விளக்கங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. உடனடியாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு, அதே போன்று நம்முடைய இன்ஜினியர்ஸ் பில்டிங்கோடைய அந்த ஸ்டெபிலிட்டி தன்மையை உணர்வுங்கிற வகையில் ஒரு இன்ஜினியர்ஸ் அமைக்கப்பட்டு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளுடைய இந்த ஸ்கூல்ஸ், அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும், அதையெல்லாம் அதோடைய தன்மையை வந்து திருப்பி இன்ஸ்பெக்ட் பண்ண நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவாக கடந்த மாதம் நடந்து முடிந்த சிஇஓ மீட்டிங்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொன்னதாக தான், எங்கெங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து ரொம்ப பழுதடைந்திருக்கோ அங்கே வந்து குழந்தைங்களை அனுமதிக்காதீங்கன்னு நம்ம வந்து கட்டுநிட்டாக சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கான ஆர்டர்ஸும் போயிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு சிஇஓஸும் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறாங்க. பட் இது வந்து வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, இது எய்டட் ஸ்கூலுக்கும் பொருந்தும், இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் பொருந்தும். ஆக இன்றைக்கு நடந்த இந்த துரதிருஷ்டம் என்பது கண்டிப்பாக வந்து இனி இன்றைக்குமே நடக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருக்கோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் அறிவரசிடம் பேசலாம். அறிவரசு, நெல்லை தனியார் பள்ளியில் 3 மாணவர்கள் கட்டிட விபத்தில் உயிரிழந்த நிலையில் 3 மாணவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுகுறித்து காவல்துறை தனது விசாரணை தொடங்கியிருக்கிறதா? காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த பள்ளி கட்டடத்தில் தடுப்பு சுவர் வந்து அதை ஸ்டெபிலிட்டி இல்லாமல், அதே மாதிரி அதாவது உறுதித்தன்மை இல்லாமலாகவே இருந்ததாகவும், அந்த நேரத்தில் இந்த மாணவர்கள் வந்து அங்கே இருக்கும்போது இன்றைக்கி வந்து திடீரென அது வந்து சுவர் இடிந்து விழுந்ததுனால தான் அந்த சம்பவ இடத்துல வந்து பலியாகியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க முதல்கட்ட விசாரணையில் வந்து தெல்ல தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்பட்டி அதாவது இப்போ பொதுப்பணித்துறையினரும் அதே மாதிரி வந்து இப்போ தனியார் பொறியாளர்களையும் வச்சு இதை வந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. இந்த இதனுடைய உரியத்தன்மை எத்தனை நாள் இப்படி இருக்குது, எத்தனை வருடத்துக்கு முன் கெட்டப்பட்டது என்பது பற்றிய ஆய்வு நடத்தவும் அவங்க வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை தலைமையில் ஒரு குழு அமைத்து, இது இந்த விபத்து எதற்காக நடைபெற்றது, இந்த சுவர் எத்தனை மாதத்துக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கெட்டப்பட்டது என்பது பற்றியும் அவர்கள் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த விபத்து நடந்த சம்பவ இடத்திலிருந்து காயம்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த கால தாமதம் எதனால் ஏற்பட்டது என்பது பற்றியும் கல்வித்துறையினர் வந்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பரபரப்பான சூழ்நிலையில் மாணவர்களுடைய கொந்தளிப்பு ஒருபுறம், அதே மாதிரி வந்து பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்களையும் வெளிப்படுத்தி வர்றதுனால அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தான் இப்போ காவல்துறையினர் வந்து முன் வந்துள்ளார்கள். நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் செந்தாமரை கண்ணன், அதே மாதிரி வந்து மாவட்ட காவல் துணை ஆணையாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் எல்லாருமே சம்பவ இடத்துல வந்து இப்போ முகாமிட்டு இது சம்பந்தமாக விசாரணை நேரடியாக அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் இதனுடைய ஒரு வகையான அதாவது இன்டீரியம் ரிப்போர்ட் என்றக்கூடிய அந்த இடைக்கால அறிக்கை நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அறிவரசு, இப்படி ஒரு துயர சம்பவம் அங்கு நேர்ந்த நிலையில பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்களா? மேலும் காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கை, அதாவது என்ன மாதிரியான பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அதாவது இந்த பள்ளியை பொறுத்த உடையில இந்த சம்பவம் நடந்த உடனேயே வந்து காவல் பள்ளி நிர்வாகம் வந்து மாணவர்களை உடனடியாக வீட்டிற்கு செல்லவுமாறும் பள்ளிக்கு விடுமுறையும் அறிவித்து விட்டது. என்றாலும் மாணவர்கள் பெரும்பான்மையினோர் பள்ளி வளாகத்திலேயே அவர்கள் தங்கி அந்த காயம்பட்ட மாணவர்களை அலுவல் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வரை அங்கேயே காத்திருந்தனர். மேலும் வந்து கால தாமதம் ஆனதினால் அவர்களும் உணர்ச்சி பொங்கை ஏற்படுத்தி அவர்களும் அங்கே வந்து மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. சில மாணவர்கள் வந்து கல்லூரி அந்த பள்ளியை விட்டு வெளியேறி அந்த பிரதான சாலையிலையும் வந்து, அதாவது அந்த சுவாமி நெல்லையப்பர் அந்த ஹைரோட்டில் வந்து அவர்களும் வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டாங்க. அவங்கள்ட்டையும் வந்து காவல்துறையினர் வந்து உறுதி அளித்தாங்க. அதாவது என்ன மாதிரி இந்த சம்பவம், எதனால், யார் மேலே குற்றம் ஏற்பட்டது, அவர்களை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், அவர்கள் மீது துறை ரீதியாக மட்டுமல்லாமல் சட்டப்பூர்வமாக அவர்களை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து வந்து மாணவர்கள் வந்து அந்த தங்களது போராட்டத்தை வந்து கைவிட்டாங்க. என்றாலும் வந்து பொதுமக்களும் அப்போதைக்கு வந்து இந்த சம்பவத்திற்கு ஈடுபட்ட அந்த பள்ளி நிர்வாகமும் அதே மாதிரி வந்து அந்த கட்டடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த அந்த அதிகாரிகள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்திற்கும் வந்து தனித்தனியாக குழுக்கள் அமைத்து இப்பொழுது வந்து அந்த விசாரணை வந்து நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வந்து இப்போ வந்து அந்த காயம்பட்டவர்கள் மூன்று பேர் வந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. அவர்களுக்கு வந்து சிகிச்சை வந்து தரமான சிகிச்சை அளிப்பதற்கான அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு அங்கு வந்து அவர் முகாமிட்டிருக்கிறாரு. அங்கு வரக்கூடிய அங்கே பெற்றோர்கள் மாணவர்களிடையும் அவர் வந்து ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல துறைகள் சார்ந்த ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அவரும் தெரிவிச்சிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.